இந்தியா முழுவதும் முன்னூறு மாவட்டங்களில் புதிதாக கொரோனா தொற்று பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று உயிரி தொழில்நுட்பத்துறையின் கீழ் செயல்படும் சுயாட்சி நிறுவனங்களின் தலைவர்களுடன் காணொலி காட்சி மூலம் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஆலோசனை நடத்தினார் நூற்று இருபத்தி ஒன்பது மாவட்டங்கள் சிவப்பு மண்டல பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கொரோனா தொற்று அதிகமாக உள்ள இடங்களில் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் எண்பது மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரத்தில் புதிய கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்றும் நாற்பத்தேழு மாவட்டங்களில் கடந்த இரண்டு வார காலத்தில் புதிய கொரோனா தொற்று எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றை பரிசோதிக்கும் நடவடிக்கைகளில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சிறப்பான பணிகளை செய்து வருவதாகவும் உயிரி தொழில்நுட்பத்துறை தடுப்பு மருந்துகளை உருவாக்குவதில் மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அப்போது தெரிவித்தார் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் அனுமதியுடன் இந்தியாவிலேயே விரைவில் துரித பரிசோதனை கருவிகள் தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஹர்ஷவர்தன் குறிப்பிட்டார் இதனிடையே நாட்டில் இதுவரை ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று முப்பத்து மூன்று கொரோனா தொற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள நாடு முழுவதும் இருநூற்று எண்பத்து மூன்று அரசு பரிசோதனை கூடங்களுக்கும் தொன்னூற்று நான்கு தனியார் பரிசோதனை கூடங்களுக்கும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது